श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृष्णकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धरेक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। नेति सुनचे भगवदनुभवங்கள்ன்றது ரெண்டு விதமாக இருக்கும் என்பதாக சொன்னார். ஒன்று பெருமாளுடைய ஒரு குணங்கள், பெருமாளை பற்றி அனுபவிக்கிறது, அதாவது வேதாந்தம் மூலமாக ஸ்ருதிகள்லாம் எப்படியெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்குன்றது, பெருமாளை உபாயமாக இருந்துருக்கேர், அவரை அடைய வேண்டியவராகவும் இருந்துருக்கேர், அவர் தான் அடைவிப்பவராக இருந்துருக்கேர், இப்படிலாம் வேதாந்த அர்த்தம் மூலமாக பகவத் அனுபவன்றது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம் சொல்லச்சு, பெருமாளுடைய ஒரு அகட்டித கட்டணா சாமர்த்தியம், பெருமாளுடைய லீலைகளை அனுபவிக்கிறது, இது ஒரு பிரகாரமான அனுபவம்னு சொல்லி சொன்னோம். இதுல நேர்த்தி ரகசிய திரையத்துல வரைச்சே, அந்த சார சங்கிரகத்துல வரைச்சே சில அனுபவங்களை நம்ம மனசுல கொண்டு வந்தோம். எப்படி எல்லாம் பெருமாளை நாம நினைக்கணும் என்பதை பத்தி பேசணும். இன்றைய தினத்துல ஒரு அனுபவத்தை நாம பார்க்க போறோம், அத்தியுதமான அனுபவம். ஆழ்வானுடைய அனுபவம் இருக்க மனசுல நினைச்சோம்னாலே அப்படியே பூரிச்சு போயிடுற மாதிரி ஒரு அனுபவம் அது. இந்த லீலா சுக்கர்னு ஒருத்தர் இருந்த, அவர் கிருஷ்ணகர்ணாமிர்தம்னு ஒரு லகு காவியம் பண்ணிருக்கு, ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். முழுக்க முழுக்க பாலகிருஷ்ணனுடைய லீலைகள் தான் அதுல. அதுல சொல்லிச்சு, ஒரு இடத்துல சொல்லுவேன், போபோ சந்தியாவந்தனம் அசுதே நமஹா அப்படின்னு. நான் சந்தியாவந்தனம் பண்றது, பிரம்மைஜம் பண்றது, வைஷ்ணவம் பண்றது, பெருமாள் திருவாராதனம் பண்றது, இதெல்லாம் எனக்கு செகண்டரி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா அப்படின்னா, சதா அந்த கிருஷ்ண தியானம் பண்ணணும். அதுவும் அபராஹித சாருவம்சனாக முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்த மமாந்திம பிரயாணம்னு சுவாமி தேசிகன் பாரித்த மாதிரி அந்த கிருஷ்ணனாக, பாலகிருஷ்ணனாக அவர் மயில் தொகை வச்சுண்டு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இந்த காலையும் அந்த காலையும் மாத்தி மாத்தி போட்டுண்டு இப்படி ஒரு ஓர கண்ணால பார்த்துண்டு இப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய தரிசனம் எனக்கு இருந்துன்னா போறோம், எனக்கு நான் மீதிலாம் எதுவுமே நான் அபேட்சிக்கல என்று சொல்றேன். அந்த மாதிரி ஆழ்வானுடைய அனுபவம் இருந்துட்டு இருக்க ரொம்ப அத்தியுதமான அனுபவம். அதுல வேதாந்தத்தையும் கொண்டு வர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெருமாளை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அனுபவத்துல வரச்சு இன்னைய தினத்துல வட்டபத்திர சாயியா எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான ஆழ்வான் அனுபவிக்கிறேர், மங்களாசாசனம் பண்றேர். இந்த இடத்துல முக்தஹ சிசுஹ வடதலே சயிதோதி தன்வா தன்வா ஜகந்தி பிபுஷே சவிகாசமேவ ஐசீமிவம் துதவ சக்தி மதர்க்கிதவ்யாம் அவ்யாஜத பிரதயசே கிமிஹாவதீர்ணஹ. ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பெருமாள் மகாப்பிரளய காலத்துல கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்டசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு ஒரு ஆநிலையில தர்மாத்துண்டு குழந்தை, இவ்வளவுண்டு சின்ன குழந்தையாக கராரவிந்தேன பதாரவிந்தம்னு சொல்றோம். தன்னுடைய பிஞ்சு கையால பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியை எடுத்து முகாரவிந்தே வினிமேஷம்
இங்க முக சப்தம்ன்றது வாயை சொல்றது. சம்ஸ்கிருதத்துல வாய்க்கு தனியா பதம் கிடையாது. இதுதான் எல்லாரும் சொல்லுவா, முகம் இல்லாத பாஷை தமிழ், வாய் இல்லாத பாஷை சம்ஸ்கிருதம்னு சொல்லி சொல்லுவா. இது வாயின்ற சப்தத்தை தனி, அது என்ன எத்தனை இருந்தா அதுக்கு இருக்கக்கூடாதுன்னா, வாய்க்கு தனியா ஒரு சப்தம் வரக்கூடாதுன்னா, என்னமோ காரணம் அதுல இல்லை. அதே மாதிரி முகத்துல இருக்கிற அவயவங்களுக்கெல்லாம் தமிழ்ல சப்தம் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நெத்தி, இப்படி எல்லாம் சப்தம் இருந்துட்டு இருக்கு. இந்த அவயவ சமுதாயத்தோட இருந்துட்டு இருக்கிற முகம் இருக்க, இது எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டு இருக்கிற முகம்னு சொல்றதுக்கு தமிழ்ல சப்தம் கிடையாது. சம்ஸ்கிருத சப்தத்தை தான் அங்க கடன் வாங்கி, வேற வழி கிடையாது. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். அதெல்லாம் சொல்ல சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா, சம்ஸ்கிருதம் பெருசா தமிழ் பெருசா அப்படின்னா, படப்படா அது வாயில்லாதே பாஷை, வாயில்லாதே பாஷை என்று ஒருத்தர் சொன்னாக்கா, ஏய் வாயில்லாட்டா என்னடா உங்களுக்கு முகமே இல்லாத பாஷையாச்சராவும் பாஷைன்னு இந்த குறைச்சி சொல்லிக்கிறதுக்கோசரம் சொல்லிக்கிறது. ஆனா அப்படி இல்லை, அந்த சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒரு பிணைப்பு அப்படிதான். அது முகமும் வாக்காவும் இருந்துட்டு இருக்கான் அப்படிதான் நம்ம பெரியவாள்லாம் அனுபவிக்கிறார். சம்ஸ்கிருத வேதம், தமிழ் வேதம், ரெண்டு வேதத்தையும் வரைச்சேயே இத முகமாகவும் அது வாக்காகவும் சொல்லி அனுபவிக்கிறா என்பது சொல்றோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்படி தன்னுடைய வாயில பதாரம் இந்த தன்னுடைய திருவடியே வச்சுண்டு, வடசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகந்தம் மனதாஸ்மரமி, அந்த வடசிய பத்திரசிய வட்டம்னா ஆல் ஆல் ஆலமரத்தனுடைய இலை, அந்த இலையில மேல புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனதாஸ்மரமி, அந்த பெருமாடை நான் தியானம் பண்றேன், அவரை நான் ஸ்மரிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இப்போ அந்த நிலையை தான் இங்க மங்களாசாசனம் பண்றேன். ஆழ்வான் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கும் உண்டான தொடர்பு சொல்லணும். அந்த தொடர்பு சொல்லச்சேதான் அனுபவம் நிறைவு ஏற்படும். இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல யஸ்யாத்மதாம் திரிபுரபங்கவதாஹ த்வம் சக்தி தேஜித சரோ விஜயீச்ச யோபூத் தக்ஷக்ரதௌத் கில தேன விநிர்ஜிதஸ்தும் யுக்தோ விதேய விஷயேஷு ஹி காமச்சாரஹ என்று சொல்லி சொன்னார். இவர் காமச்சாரனாக இருந்திருக்கார், மனம் போனபடி நடந்து கொள்பவராக இவர் இருந்திருக்கார்னு சொல்றார். திரிபுரத்தை எரித்தவர் சிவபெருமான். ஆனா சிவபெருமானுக்கு தான் அந்த பிரசித்தி இருந்திருக்கு. லோகத்துல இருக்கிறவளுக்கு எல்லாம் அவள்லாம் சொல்றோம். இப்ப கூட சிவங்கோவில்லாம் வந்து ஒரு கால விசேஷத்துல திரிபுர தகனம்னு பண்ணுவார். இங்கெல்லாம் ஆவணி மாசம் கஜேந்திர மோட்சம், ஆடி மாசத்துல வந்து ஆடி மாசத்துல கஜேந்திர மோட்சம் நடக்கும், அதுக்காக கருட சேவம் நடக்கும். ஆடி உத்திராடம் சிரவணம் வந்து வரைச்சு பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். அப்ப அதுக்கு வரைச்சே கஜேந்திரன் மாதிரி இது பண்ணி பானம் விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு அந்த அபிநயம் நடக்கும். திவ்யதேசங்கள்லாம் நடக்கிற வழக்கம் உண்டு. அதே மாதிரி சிவங்கோவில்ல சிவபெருமான் திரிபுரத்தை எரித்தது என்கிற சூர சம்ஹாரம், திரிபுர திரிபுர சம்ஹாரம், இதெல்லாம் ஒரு உற்சவமா கொண்டாடுவாள். என்னதான் நாம சொன்னமா கூட அந்த சிவனுக்கு அந்தரியாமியாக இருந்துட்டு பெருமாள் தான் திரிபுரத்தை எரிக்க வச்சேர்னு நாம சொன்னா கூட, சாமான்யமா இருந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சிவபெருமான் தானே அதை எரித்த, அவர் தான் ரொம்ப உயர்வானவர் என்கிற எண்ணம் வந்துடும். அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணத்தையும் மாற்றுவதற்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கும் முதல் ஸ்லோகத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பு. அதே மாதிரி தக்ஷனுடைய வேள்வி, அந்த வேள்வியில பிறச்சு வேள்வியே அந்த யாகத்தையே அழிச்சுதான் இல்லையா சிவபெருமான். அதுல பெருமாள் தோத்துட்டு தான் வேற நாம சொல்றோம். யஜ்னோவை விஷ்ணோஹோ என்ன சொல்லிருக்கு, யாகம் அழிஞ்சிருச்சுனாக்கா அது பெருமாளுக்கு ஒரு தோல்வி மாதிரி தானே. தக்ஷக்ரதௌத் கில தேன விநிர்ஜிதஹா த்வம், அவராலே நீ ஜெயிக்கப்பட்டவராக ஆயிட்டேன்னா சிவபெருமான் ஜெயிச்சுட்டாருன்னு சொல்றதா இருக்க, இது சத்தியம் தான் நினைச்சிருந்தாக்க என்ன பண்றது.
இது பசங்களாட்டம் நடந்துக்குது நடந்துட்டே பெருமாள் தன்னிடத்துல பிரீத்தியா இருக்கிறவங்க பசங்கள் வரைச்சு தாயக்கிட்ட விளையாடிச்சுன்னாக்கா ஒவ்வொரு வாட்டியும் தோத்தே போச்சுன்னாக்கா ஒரு வாட்டி ஒரு முறை போனா போயிட்டு போறது நாம வேணும்ட்டே காய வச்சு தோத்து போறோமே அந்த மாதிரி அவர் நடந்துட்டேர்னு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பல்லாங்குழி விளையாடிச்சு இது வரைச்சு இந்த பசங்கள் எல்லாம் எதிர நாம விளையாடணுமானா அது அழ ஆரம்பிச்சிடும் அது தோத்து போயிடுச்சுனாக்கா அதுக்காக பெரியவா என்ன பண்ணுவா இந்த முறை நீ ஜெயிச்சிரு பாத்துக்கலாம் பரவாயில்லவா விளையாடுன்னு அந்த பசங்களை ஒரு திருப்தி பண்றதுக்கோசரம் பண்றது அந்த மாதிரி சிவபெருமான திருப்தி பண்றதுக்காக தான் தோத்துட்ட மாதிரி பெருமான் காண்பிச்சு இந்த ஒரு அபிநயத்தை சத்தியமா நினைச்சுட்டான்னாக்கா என்ன பண்றதுன்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை அழகா சொல்ற முக்த சிசுகும் வட்டதளே சயித்தும் விதந்தான் அதிதன் பெருமாள் மகாப்பிரளய காலத்துல அவர் ஒருத்தர் மாத்திரம் ஆளலையில படுத்திருந்தேர்னு சொல்லி சொல்றார் இப்படிப்பட்ட பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணினவா யாருமே கிடையாது அப்படி இருக்கச்சே ஆலையில குட்டியா கண்ணனா பெருமாள் படுத்திருந்தேர் அந்த பெரிய மகாப்பிரளயத்துல பெரிய சமுத்திரங்கள்லாம் இப்படி எப்படியுமா அலையடிச்சு மோதிட்டு இருந்தாலும் அது நடுவில் இவர் பாட்டுக்கு ஸ்வச்சந்தமா சந்தோஷமா வாயில வர காலில் வர போட்டுண்டு அவர் பாட்டுக்கு அந்த விரல சூப்பிண்டு அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காருன்னு சொன்னாக்க இதை யார் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை வரும் இந்த ஆசை மார்க்கண்டேயருக்கு வந்துதான் மார்க்கண்டேயருக்கு அகண்ட யௌவனம்னு சொல்லி சொல்றது மார்க்கண்டேயருக்கு எப்பவும் என்னைக்கும் 16 வயசோடய அவர் இருப்பார் அந்த யௌவனமே என்னைக்குமே போகாது அவருடைய பத்னியினுடைய பாதிவிரத்தியம் பதிவிரத்தையாக இருக்கிறதுனுடைய மேன்மையினால ஏற்பட்டது அவருக்கு அவர் பெரிய மகர்ஷி மகர்ஷி பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற எனக்கு ஒரு ஆசையா இருக்கு நீ மகாப்பிரளய காலத்துல ஒரு ஆநிலையில படுத்துண்டு இருந்தேற அந்த மாதிரி சேவையை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அந்த ஆசைய அப்படியே காண்பிக்கிறேன் நிறைவேற்றுறேன் ஆகையாலதான் நாம என்னதான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட அது பிரத்யட்சமா பாக்குற மாதிரி ஆகாது ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு சொல்ற வால்மீகியில வரைச்சு பிரம்மாவனுடைய பிரசாதத்தினால ராமர் லக்ஷ்மணர் சீதர் அயோத்தியில ராமனுடைய விருத்தாந்தத்துல சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்ற சீதையினுடைய விருத்தாந்தத்துல என்னென்ன நடந்ததோ சீதை சிரிக்கிறதோ பேசுறதோ எல்லாம் உனக்கு பிரத்யட்சமாக தெரியும் நீ ராமாயணம் எழுதுன்னு சொல்லி சொன்ன வாக்தேவி வாக்குள்ள உன் நாக்குல உட்காந்துருவான்னு சொல்லிட்ட இது மொத்தம் உனக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சுட்டோம்னா சரியா போயிடும் அப்படி எழுதுவாங்க சுவாமி தேசிகன் கோபால விம்சதி பண்ணார் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியம் பண்ற அந்த ரகுவீர கத்தியம் பண்ணதே அப்படியே ராமாவதாரம் முழுக்க என்னைக்கோ நடந்த விஷயமா இருந்ததுன்னா கூட அதையும் மனசுல அப்படியே காண்பிச்சு இவருடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல திருவாயிரபாடியில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கண்ணே மனச மனசுக்குமான ஒரு சாட்சாத்காரம் ஏற்படும்படியாக பண்ற அந்த சாட்சாத்காரத்தினுடைய பரிவாகம் தான் கோபால விம்சதி ரகுவீர கத்தியம் மகாவீர வைபவம்னு சொல்றது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஏற்பட்டது அதே மாதிரி ஆழ்வானுக்கும் பெருமாள் என்னென்ன ஆழ்வான் என்னென்ன மாதிரியாக பெருமாளை அனுபவிக்கிறாரோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ அது மொத்தம் இவருக்கு பிரத்யட்சம் ஆயிருக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா எம்பெருமான் உண்டுமின் எச்சல் தேவர் அல்லாதாரும் உளரோ என்பதாக சொல்றார் கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரத்தின்னு சொல்ற உலகம் முழுமையும் அளந்தவர் பெருமாள்
அது மட்டும் வாயால உண்டவர் அவர் அதை உத்கரணம் மறுபடியும் உமிழ்ந்தவர் அவர் அப்ப லோகத்துல இருக்கிற சக்கல வஸ்துக்களும் எம்பெருமானாலே அளக்கப்பட்டது எம்பெருமானாலே விழுங்கப்பட்டது எம்பெருமானாலே உமிழப்பட்டதுதான் இதுதான் சத்தியமான ஒரு விஷயம் இது இப்ப இது எல்லாரும் ருத்ரன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பெருமாளுடைய திருமேனியில தான் இருந்தான்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஸ்லோகத்தை மார்க்கண்டேயருக்கு பிரத்யக்ஷமாக எம்பெருமான் காண்பித்ததாக இருந்திருக்கிற அந்த பால கிருஷ்ணனுடைய வட்டதளத்துல ஆலில கண்ணனுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார் இந்த இடத்துல சுவாமி முக்த சிசுகு என்று சொல்ற இவர் சின்ன குழந்தையா இருந்திருக்க திருமாசரியம்னு அழ்வாருடைய ஒரு திவ்ய பிரபந்தம் ஏற்பால வரக்கூடிய திவ்ய பிரபந்தம் அத்தியாச்சரியமான ஒரு கிரந்தம் பாசுரம் அது அந்த ஆசிரிய பாலவரத்தை திருவாசிரியத்துல ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துல சொல்லச்சே என்ன சொல்றாருன்னா கலையினுடைய அனுபவம் எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்கிறவாளுடைய இயல்பு எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் உலகத்தினுடைய இருக்கவாளுடைய இயல்புன்றது ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்கும் அவள்லாம் வந்து பக்கத்துல இருக்கவா என்ன சொல்றாளோ சொல்றத கேட்டுட்டு போற மாதிரி ஆயிடுவா அவள்லாம் ஆனா இங்க அப்படி இல்லை இதுல சாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னாக்க இந்த பாசுரங்கள்ல வரைச்சு லோகத்துல இருக்கிறவாளுடைய ஒரு நிலையை சொல்லி அது மூலமாக நமக்கு உணர்த்தறையர் ஆழ்வர் நீங்கள்லாம் என்னவோ சிவபெருமான் தான் வசதி வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே லோகத்துல இருக்கிறவங்களே நீங்கள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ என்ன நடக்கிறதுன்றத பாருங்கோ என்று சொல்ற லோகத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் என்னென்னமோ நடக்கிறது அதாவது எல்லாரும் நினைச்சிருக்கா பெருமாளை சட்டுன்னு யாரும் ரொம்ப சிறந்தவராக யாரும் சட்டுன்னு ஒத்துக்கிறது இல்லை பெருமாளை வந்து மூணு பேருக்கும் சமமாக பெருமாள் சிவன் பிரம்மா மூணு பேரையும் சமமாக தான் நினைக்கிறதுன்றது சில இடங்கள்ல நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கா அந்த மாதிரி எல்லாம் இல்லை பெருமாள் இவர்களை காட்டிலும் மேம்பட்டவராக இருந்திருக்கேன்றது அங்கங்க உணர செய்கின்றது ஓவோ உலகினது இயல்வே நீங்கள்லாம் என்ன பண்றீங்க ஈன்றோள் இருக்க மனநீராட்டி படைத்திடந்து உண்டு மிழ்ந்தளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப புடைப்பலதான தெய்வம் பேணுதல் தனது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்புதொன்பழி தொல் மாமாய பிறவியுள் நீங்க பல் மாமாய தழுந்துமா நளிர்ந்தே நளிர்மதிச்சளையனும் நான்முக கடவுளும் தளிரொளியமயவர் தலைவனும் முதலா யாவகை யுலகமும் யாவரும் மகப்பட நிலம் நேர் தீகால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரந்து ஓரால் இலை சேர்ந்தயம் பெருமாமாயனை அல்லது ஒரு மகாதெய்வம் மற்றுடையோமோயாமே ஓராலிலை சேர்ந்த எம் பெருமாமாயனை அல்லது அழ்வார் மங்களாசாசன்
ஓர் ஆளிலையில் சேர்ந்தவராக இருந்திருக்கிற பெருமாமாயன் அவரை தவிர மற்றொரு தெய்வம் ஒரு மாதெய்வம் மற்றடையோமோ யாமே அவரை காட்டிலும் பரதேவத்தை வேற யாரேனா ஒருத்தர் இருக்கான. இந்த விஷயத்துல ஒரு நிஷ்கர்ஷம் வரணும்ன்றதுக்காக ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தை நமக்கு தெரியப்படுத்துறது. அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். முக்த சிசு குட்டி குழந்தையம் அந்த மார்க்கண்டேயருடைய பாக்கெட்டு சின்ன சின்ன குழந்தை இருக்கும். மாபைர்வத்சன் அபேதவியம் இகைவான் இகைஷாயாஹிதாந்திகம். இது பார்த்தரா பெரிய ஒரு சின்ன குழந்தையா இருக்கே இவர் கேட்கச்சு கேட்டு விடுறோம். அர்ஜுனன் கூட விஸ்வரூப தரிசனத்தை கொடுன்னு கேட்கிறான். பெருமாள் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கச்சு ஐயோ பயமா இருக்குன்னு சொல்றான். வனமான ஏற்கனவே இருந்த சௌமியமான மூர்த்தியோட இரு, எனக்கு இந்த விஸ்வரூபம்லாம் வேண்டாம், நான் ஒரு வாட்டி பார்த்துட்டோம் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் சின்ன குட்டியா குழந்தையா இருந்துட்டு எங்க பார்த்தாலும் ஜலம் சுழ்ந்துட்டு இருக்கு, அலை அடிச்சுன்றது, ஒரு பக்கம் வடபாக்னி அப்படியே எதிர வந்துட்டே இருந்துட்டு இருக்கு, அந்த மகாப்பிரளய காலத்தை அப்படியே முழுசும் அப்படியே காண்பிக்கிறேன். அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு தெரியும். அதை பார்த்த உடனே மார்க்கண்டேயருக்கு பயங்கரமா போயிட்டான். அந்த மார்க்கண்டேயரை பார்த்து பெருமாள் சொல்றா, மாபீர் வத்சன் அதேதவியம் இகைவாயாக தாந்திக்கம்னு சொல்லி இங்க கிட்ட வாங்க சொல்லி கூப்பிடுறேன். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். முக்த சிசுகு பெருமாள் தன் வயசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுருக்கு. அவர் வயசுல இல்லாதது எதுவுமே கிடையாது. சக்கல பதார்த்தங்களும் பெருமாளுடைய வயசுள்ள இருந்துருக்கு. இவ்வளவு விசேஷமா சொல்ல வேண்டியவரை போய் முக்த சிசுகுன்னு சொல்ற ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைன்னு சொல்ற. ஒரு குழந்தை இருந்துனாக்க என்னென்ன வஸ்து எல்லாம் கீழே இறஞ்சி கிடக்குமோ, இறஞ்சி கிடக்கிற வஸ்து எல்லாம் அது பாட்டுக்கு எடுத்து வாயில போட்டுக்கும். அது ஒரு அக்ஷதை இறங்குதுன்னாக்கா அந்த அக்ஷத்தை எடுத்து வாயில போட்டுக்கும். சாதம் இறங்குதுன்னா சாதம் எடுத்து வாயில போட்டுக்கும். மண்ணு இறங்குதுன்னா அந்த மண்ணையும் வாயில எடுத்து போட்டுக்கோ. எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுக்கும். இவர் முக்த சிசுவாக இருந்துருக்கேன். இத்தான் தன் வயிற்றுள்ள வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இல்லாத சகல பதார்த்தங்களையும் எதெல்லாம் தெரியறதோ எல்லாத்தையும் தன் வயிற்றுள்ள வச்சுக்கிறார். ஏன்னா இவர் தான் எல்லா பதார்த்தங்களுக்கும் ரட்சகனாக இருந்துருக்கு. சகல சேத்தனங்களுக்கும் ரட்சகனாக இருந்துருக்கு. இவருடைய அதீனத்துலதான் எல்லா சேத்தன சேத்தனங்களுடைய சொரூப ஸ்திதி பிரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எல்லா செயல்களும் அதனுடைய இயல்பு எல்லாமே பெருமாளர்கள் தான் இருந்துருக்கு. இத வெளியில காண்பிக்காத இவர் ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி இருந்துருக்கேனா முக்தசயசுகும் வடதலே செய்தா. ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்துல இருந்து வரக்கூடிய இலை, ஆலமரத்து இலை என்ன தாமரை இலை எல்லாம் மாதிரி பெருசா இருக்கும் மன்ன, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவுதான் புஷ்டியான இலை புஷ்டி நல்ல பெரிய ஆலமரமா இருந்தா கூட அது இலைன்றது தம்மா துண்டு தான் இருக்கும், சின்னதா தான் இருந்துட்டு இருக்கும். வட்டதலே செய்தான்னு அந்த ஆலமரத்துல பால் இருக்கும், அதுல இருந்து ஒரு இலை கிள்ளினோம்னாக்க அந்த பால் அந்த இலையில பால் இருக்கு அப்படியே சொட்டும். அந்த பால் சொட்டின்னு இருக்கிறது அப்பதான் கீழே விழுந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு வட்டதளம் ஆல இலை. அந்த ஆல இலையில அவர் படுத்துருக்கார். ஒரு தளிர் இலை அதுல படுத்துருக்கு. அதி தன்வா தன்வா இல்ல தன்வா அதி தன்வா என்று சொல்ற பெருமாளுடைய தன்ம சரீரம் அர்த்தம். இந்த அதிதன்வா தன்வன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிற சரீரம், அந்த குட்டியா இருக்கிற சரீரத்தை கொண்டுன்னு அர்த்தம். பிறந்த குழந்தை கூட ஆலையில எல்லாம் வைக்க முடியாது, அவ்வளவு வந்து குழந்தை எல்லாம் பார்க்கவே முடியாது. அது நம்மளுடைய ஒரு மனசுலயே வரவே வராது, இமேஜினேஷன்ல வரவே வராது. இது பெருமாள் தான் அப்படிலாம் இருந்துக்க முடியும். அதிதன்வா தன்வா என்று சொல்ற ஆலமாமரத்தி நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டாம் அரங்கத்தரவி நனையாம்
ஆலமரத்து நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானம் எழும் உண்டான். ஆல மரம் ஆனா பெருசா இருக்குமே தவிர ஆல மரத்தினுடைய இலை சின்னதுதான். அங்கதான் ஒரு கதை கூட சொல்லுவா, ஆலமரத்தின் கீழே ஒத்தம் படுத்திருந்தானா, இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கு இவ்வளவு உண்டு ஒரு விரை ஒண்ணு இருந்துட்டு இருக்க, இது வந்து பெருமாளுக்கு ஒன்றும் சரியானபடி ஞானம் இல்லை, எந்த வஸ்துவனுடைய பீஜம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு பண்ண தெரியலன்னு அவன் மனசுல கூட சிந்திச்சிருந்தானா. மேலேருந்து ஒரு ஆலம் கொட்டை இவன் நெத்தியில விழுந்துதான், அந்த வேகத்துல போர்ஸ்ல விழுந்தது அவன் வீங்கி போட்டான். பிரம்மாண்டமா கிணத்தி அந்த விரை இருந்ததுன்னா தான் என்ன ஆயிருப்பான்னு உடனே யோஜனை பண்ணி பார்த்தானா, இந்த மாதிரி ஆலமா மரத்துங்கள நழல படுத்து தூங்குவோம், தூங்கச்சு இவன் தரல விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண, இதுக்கோசம் தான் பெருமாள் அதனுடைய பீஜத்தை விரைய சின்ன ஒரு காயை ஆக்கி அதுல இருந்து வர முடியா பண்ணிருக்கேன்றது இப்ப பெருமாளுக்கு ஒரு தன்யவாதத்தை சொல்லிட்டு போனான்னு கதை சொல்லுவா. மரமான பெருசா இருக்குமே தவிர இலையெல்லாம் சின்ன சின்ன இலை தான் இருக்கு. ஆலமாமரத்தை நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டாம். வாஸ்தவம் இதே பெருமாளை அண்ட ரெண்ட பகிரண்டொரு மாநிலம் ஏழுமால் வரை முற்றுமுண்டது. அண்ட ரெண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் ஏழு மால் வரை எல்லாம் சப்த குலாபுர குலாச்சலங்கள் எல்லாத்தையும் அப்படியே தம் வயிற்றுக்குள்ள வச்சிருக்க. வடதளே சைதா அதி தன்வா 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 அதி தன்வா தன்வா லோகத்துல இருக்கிற குழந்தைகளுடைய ஒரு அளவை காட்டிலும் இன்னும் சின்ன சின்ன குழந்தையா இருந்துட்டு அந்த ஒரு சிறிய ஒரு வடிவத்தோட தோற்றத்தோட பெருமாள் எழுந்தருள் இருந்த என்று சொல்ல சொல்ற. ஜகந்தி பிப்ருஷே என்று சொல்ற, அதிதன்வா ஜகந்தி பிப்ருஷே. ஜெகந்தின்றது லோகத்துல இருக்கிற சகல வஸ்துக்களையும் சொல்றேன். முனிவாகன போகத்துல சொல்லச்சே அண்ட ரெண்ட பகிரண்ட துறை மாநிலம் ஏழு மாநில வரைன்னு சொல்லச்சே அதுக்கு வியாக்கியானம் பண்றேன். அண்டாந்தர்வர்த்திகளான தேவாதி வர்க்கங்களையும் அண்டங்கள் தன்னையும் அண்டாவரணங்களையும் அண்டங்களுக்குள்ளே பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணமான மகா பிருத்திவியாலும் குலபர்வத்தங்களாலும் உபலட்சிதங்களான சர்வ காரியங்களையும் எல்லாம் தன் திருவயத்திலே வத்திக்கு வைத்து ரட்சிக்கைக்காக விழுங்கின திருக்கழுத்து. இது மொத்தம் உண்டது, அந்த கழுத்தால தானே இது பண்ணணும். உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு சொல்றார். நான் அங்க பெருவாயனாக திருவேங்கட முடியாத மங்களாசாசனம் பண்றேன், ஆனா இங்க சின்ன குழந்தையாக இருந்துட்டு இருக்கார். இப்படி அதிதன்வா தன்வா ஜெகந்தி விபிருஷே. இப்ப கொஞ்ச நாள் முன்ன சொன்னவன் சிவனுக்கு சுரசம்ஹாரம் பண்ணச்சேயும் சரி திரிபுர சம்ஹாரம் பண்ணச்சேயும் இவருக்கு அந்தரியாமி சிவனுக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு பெருமாள் அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ண வச்சேர்னு சொல்லச்சே யாரெல்லாம் ஒத்துக்காது போறவாளாக இருந்துட்டு இருக்காளோ சிவனை தான் பண்ணேர்னு நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. யாரு எல்லாரையும் நெற்றி மேல் கண்ணாலும் நிறைமொழிவாய் நான் முகனும் நீண்ட நகல்வாய் ஒற்றைக்கு வெண்பகத்தின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடும் வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் தாகம் விழுங்கி உய்ய கொண்ட கொற்ற போராளியான் குணம் சிறுதொண்டர் கொடியவாறு மேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய். பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாரையும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் இந்த முக்த சிசு இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாத இருந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை இருக்க அந்த குழந்தையினுடைய வயத்துல இருந்துதான் அது. அதிதன்வா தன்வா ஜகந்தி பிப்ருஷே. இந்த ஜம்புகேஸ்வரம்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்த சைவர்கள்லாம் பிள்ளை பெருமாள்னு
பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தியோடு இருந்தவரவ அவர் ரங்கநாதன் விஷயமான ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிருக்க அவரிடத்துல வாதம் பண்ண ஆரம்பிச்சாலாம் சிவன் பெரியவரா பெருமாள் பெரியவரா இந்த யார் பரதத்துவன்றதை பத்தி அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேறான் அங்கஞ்ஞால முண்ட போது வெள்ளி வேப்பகன்றதோ பெருமாள் மொத்தத்தையும் சேத்தனா சேத்தனங்கள் சக்கலம் அண்டரண்ட பகிரண்டன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் தன் வயத்துல வச்சுருக்கச்சே கைலாச பர்வத்தத்தை மாத்திரம் ஒதுக்கி தனியா போயிட்டு தன்னாது அதுவும் பெருமாள் வயத்துல இருந்தது தானே கைலாச பர்வத்தம் ஒண்ணு சொல்லி கேட்டார் ஒன்னும் பதில் சொல்ல முடியாத வாய் மூண்டு போயிட்டாங்க விண்ண மார்க்கண்டையருக்கு காட்டின அதே ஒரு அந்த நிகழ்ச்சிய மார்க்கண்டையருக்கு காட்டின மாதிரி ஆழ்வானுக்கும் காண்பிக்கிறாராம் ஆழ்வானும் சேவிக்கிறாராம் அதை சேவிக்கிறதுனால ஆச்சாரியானுக்கிறதுனால தனக்கு வந்திருக்கு அதை சேவி அந்த வர்த்தமான காலத்துல நிர்தேசம் பண்றார் அவர் ஆகையில இந்த சாட்சாத்காரத்திற்கும் சாட்சாத்காரம் வருமானு கேட்டா கட்டாயம் வரும் ஆழ்வார்கள் மாதிரி மகாச்சாரியர்களுக்கு ஆழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரே இடத்துல இருந்தே எத்தனையோ திவ்யதேசத்து எம்பெருமான்கள் எல்லாம் சாட்சாத்காரம் பண்ண அதே மாதிரி எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினால ஆழ்வானும் அப்படியே பிரத்யக்ஷமாக மார்க்கண்டேயனுக்கு பெருமாள் சாதித்த சேவைய இவரும் சேவிச்சு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிற அந்த அனுபவ பரிவாகத்தினால இந்த ஸ்லோகம் வந்ததுன்றதுனால விபிருஷே என்று வர்த்தமான காலத்தை சொல்லி சொல்றார் அத இதுக்கப்புறமா ஒரு விஷயத்த சொல்ற சவிகாசமேவ விபிருஷே என்று சொல்ற துளி கூட மீதி இல்லாமல் விபிருஷே பெருமாளுடைய வயத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் இருந்துருக்கான் அதுல வரைச்சே ஒரு தம்மாத்துண்டு ஒரு குட்டியா ஒரு இருக்கிற பதார்த்த வஸ்துல ஒரு பொட்டியில மொத்த வஸ்துவையும் போட்டமானாக்கா அது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஜாமாயி போற மாதிரி இல்லையா பெருமாளுடைய திருவயத்துக்குள்ள இருக்கச்சே பார்த்தோம்னா அந்த வஸ்துக்கள் ஒண்ணு ஒண்ணு ஒரு பெரிய பொட்டியில ஒரு நாலே நாலு கடுகு போட்டாக்க இந்த மூலையில ஒண்ணு அந்த மூலையில ஒண்ணு அந்த மூலையில ஒண்ணு இருக்குமே அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் உண்டான தனித்துவத்தை போக்கடிக்காமல் அப்படியே இருந்தது என்று சொல்ற அததான் சவிகாசமேவான்னு சொல்ற அந்த அனுபவம் பிரத்யட்சமா சேவிச்சாதான் இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் வரும் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரும் அதுதான் ஆழ்வானுக்கு ஏற்பட்டது இதோட நிக்கல அடுத்தது நடந்ததுதான் பார்க்கணும் ஐஷீ மிமாம்ச தவ சக்திம் அதர்க்கிதவ்யாம் உம்முடைய சக்தி இருந்துன்னு இருக்க இது ஈஸ்வர சக்தி நம்மள மாதிரி இருக்க வாழ்ந்த சக்தி இல்ல அதிமானுஷ சக்தி என்பதாக சொல்ற இதையே சுவாமி தேசிகன் பாலாகிருதேனு வடமலாசமிதஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத்து உதரை கதேசே தஸ்யைவ தத்வரத ஹம்ச கதம் பிரபூதம் வாராகமஸ்திதவதோ வபுரத்புதந்தே பெருமாளுடைய வராக அவதாரத்தையும் இந்த வட்டதளத்துல எழுந்திருந்த இந்த தேவ பெருமாளையும் ரெண்டு அவதாரத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்றே பாலாக கிருதே வடபலாசமிதஸ்ய பிரம்மாண்ட மண்டலம் அபூத்து உதரைகதேசே பெருமாளுடைய திருவயத்துல ஏகதேசம் ஒரு பாகம் ஒரே ஒரு பாகம் அந்த பாகத்துல உதரைக்கதேசே பிரம்மாண்ட மண்டலம் அபூத் இதுக்கு இருக்கக்கூடிய மொத்த மண்டலமும் அதுக்குள்ள இருந்ததுதான் பிரபூதம் வபுரத்புதந்தே அதே பெருமாளே அதே தேவ பெருமாளே வராக அவதாரம் எடுத்துருக்க பெரிய திருமையின் இவ்வளவுண்ட திருமேனியா பாலாகிருதியா இருந்த தேவ பெருமாள் இவ்வளவு பெரிய திருமேனி பூமிங்கே தன்னுடைய
அந்த கோரப் பொருளுக்கு நடுவுல இடிக்கிட்டு இருக்கார்னாக்கா எவ்வளவு பெரிய திருமே நின்றது பார்க்கணும். இப்படி ஒரு பிரம்மனுடைய ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியத்தை இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற சபிகாசம் சொல்லி சொல்ற அந்த வயசுக்குள்ள பார்த்தமானாக்க ஒரு பக்கம் பார்த்தமானாக்க பிராமணெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா, ராஜாலாம் இருந்தா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, சத்திரியால் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, வைசியாலாம் வணிக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் அவாவா எல்லாம் ஓவாவா காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, லோகத்துல இருக்கிற நதிகள்லாம் கங்கை ஓடுறது, யமுனை ஓடுறது, எல்லா பெரிய பெரிய மகாநதிகள்லாம் ஓடுறது, பர்வதங்கள்லாம் இருக்கு, எல்லாம் நமக்கு என்னென்ன பாக்குறோமோ எல்லாம் தனித்தனியா தனித்தனியா காமிக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் தெரியப்படுத்துறது. சவிகாசமேவ ஐசி, இது பெருமாளுக்கே உரைக்கும் உரித்தானதாக இருந்திருக்கு, இது நினைச்சியே பார்க்க முடியாததாக இருந்திருக்கிறது. ஐசீமிமாம் தவ சக்தி அதர்க்கிதவ்யாம், அந்த எம்பெருமானுடைய சக்தி ஐசீம் சக்தி சர்வேஸ்வரத்தை காந்தம் பெருமாள் சர்வேஸ்வரனாக இருக்கிறதுனால அவர் சர்வேஸ்வரனுக்கே இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை நாம் மனசால் கூட நினைச்சு பார்க்க முடியல என்ன சொல்லி சொல்ற, என்ன அப்படி என்ன பண்றதோ என்று கேட்டான். இதே பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்றேன், யசோதையோட கூட யசோதா தன்யபானம் பண்ணிட்டு இருக்கு, தன்யபானம் பண்ற அவளுக்கு கட்டுப்பட்டவராக ஒண்ணுமே தெரியாத மாதிரியாக அவர் நடந்து கொள்றேன், அவள் அடிச்சா அழறேன், உரல்ல கட்டுப்பட்டுக்கிறேன், அப்பா நீ தாம்பால போய் கயிறால கட்டினா ஒவ்வொன்னு தேம்பி தேம்பி அழறேன். ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல இதே பூத்தனை வரா, பூத்தனை சன்னியம் பண்ணிட்டு உத்தர க்ஷணத்துல அவளையே இல்லாத பண்ணிடுது. இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னாக்க கோவர்தன கிரியம் பிஞ்சு கையால சப்தராத்திரம் விபர்ஷின்னு சொல்றாரு, ஏழு நாள் அப்படியே பிடிச்சிருக்காங்க. இது என்னன்னு சொல்றது, இந்த பக்கத்துல நடக்கிறத சொல்றதா, அந்த பக்கத்துல நடக்கிறத சொல்றதா, இது பெருமாளை எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியலையே. ஐசீம் இமாம் தவ சக்தியும் உன்னுடைய சக்தியை நான் என்னன்னு சொல்றது, இந்த பக்கம் சீதா பிராட்டிய காணமே நான் அழறேன், அங்க இருக்கிற மரங்களை பார்த்து எழுது அழறேன், நீ பாத்தியா நீ பாத்தியான்னு, மரம் பேசுமா செடி பேசுமா, பேசாது, எது பேசும் எது பேசாதுன்றது கூட தெரியாத அதுண்டெல்லாம் போய் கதறேன். ராமர் அங்க இருக்கிற பட்சிகளை பார்த்து கேட்கிறேர், பிராணிகளை பார்த்து கேட்கிறேர், அதுகளும் சேர்ந்து கண்ணில் ஜலத்தை விடுறது, ஒண்ணுக்கும் பதில் சொல்லத்துருங்க. நதியை பார்த்து கேட்கிறேன், கோதாவரி நதியை பார்த்துக்கிறேன், அம்மா நீயும் ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு தானே பெண்ணனுடைய சிரமம் தெரியும், இந்த வழியா தானமா போயிருக்கணும், உனக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்ல, யார் தூக்கி போனா எங்க போனா தெரியுமா உனக்குன்னு கேட்கணும். ராவணன் இடத்துல பயந்துண்டு கோதாவரி நதி வாய திறக்காத இருந்துட்டாரு. இப்படி அழுத மனுஷன் அந்த எம்பெருமானே கொஞ்ச தூரம் போறேன், போனாக்க கிரத்தராஜராக இருந்திருக்கிற ஜட்டாயு குத்துயிரும் கொலையுயிருமாக இருந்திருக்க அவர் பார்க்கற, இவர் என்ன சொல்ற, உன்னப்பா ராமா உன்னை பார்க்கறதுக்கு தான்ப்பா நான் இருந்திருக்கேன், நான் என் பிராணனை அதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன், என்னாச்சு ராவண தூக்கம் போயிட்டான்ப்பா மனைவியே, நான் பார்த்தேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்தேன், என்னுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி தள்ளிட்டு அவன் போயிட்டான், அவன் உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் பிராணனை வச்சிருக்கேன், பிராணன் போயிடுச்சு. தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த கழுகுக்கு கிடைச்சது, ராமருடைய திருக்கையினால சம்ஸ்காரம் பண்ற லக்ஷ்மணனை கூத்து கூட்டு சொல்ற, இந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், அதுக்கு என்ன பிரம்மமே சம்ஸ்காரம் பண்ணணும், பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணாங்கனாக்க அவளுக்கு எப்பேற்பட்ட குறைவில்லாத ஒரு சொர்க்க பிராப்தி கிடைக்கும், குறைவில்லாத சொர்க்கம்ன்றது நாக்கம்னு சொல்றது, நாக்கம் பவத்தின்னு வேதத்துல சொல்றது, நாக்க சப்தத்தினால சிவிகுண்டத்தை சொல்றது, அந்த லோகம் இவனுக்கு வரட்டும்னு கொடுக்குறேன். கொஞ்ச நாள் என்ன அழுத ஒரு ராமர் இந்த கழுகுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், சிவிகுண்டத்தை கொடுக்குறேன். ஐசியின் சக்தியும் இவருடைய சக்தியை நான் என்னன்னு சொல்றதுப்பா,
அத வந்து எதுவுமே சொல்ல தெரியல. இத சொல்ற இந்த மாதிரி ஒரு சமயத்துல பார்த்தோம்னா அத்தியுதமான சக்தி, ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க அவதாரங்கள்ல ஒரு எளிமையும் காட்டின. அவ்வியாஜதா பிரதயசே கிமிஹாவதீர்ணஹா, இதுக்கு ஏதான ஒரு வியாஜம் ஏதானா காண்பிக்கிறேரா என்று சொல்ற. இப்ப நம்ம மார்க்கண்டேயருக்கு காண்பிச்சோம், அவர் காண்பிச்சாரு, அவர் தபஸ் பண்ணார், மார்க்கண்டேயருக்கு கிடைச்சது. ஆழ்வானுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சது, ஆகையால அவர் பிரத்யட்சமா சேவிக்கிறார். நமக்கு எல்லாமும் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கிறதுனால ஆழ்வான் மார்க்கண்டேயர் போன்றவர்கள் அனுபவித்த அவர் திருவாக்குனால அவர் நமக்கு காண்பிச்சதை நாம்களும் அனுபவிக்கும்படியாக பண்ணிருக்கேன். இப்ப அவ்வியாஜதா பிரசயசை, இன்னைக்கு பாலகிருஷ்ணனாக ஆளிலை கண்ணனாக இருக்கிற ஒரு எம்பெருமான நாம அனுபவிக்கிறோம்னாக்க இந்த அனுபவத்துக்கு காரணம் என்னன்னா, ஒரு வியாஜம் நாம ஒன்றும் பெரிய ஒரு சுத்தம் பண்ணிடல, ஆனா ஒன்றும் இல்லாத நமக்கு தானே பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தயினால நமக்கு காண்பிச்சேன். பெருமாள் திருவாயிரபாடியில இருந்துட்டு இருக்கா, வையமேழு கண்டாள் பிள்ளை வாயுல என்ன, இது எங்க புண்ணியாவர்த்தனம் பண்ணணும் குழந்தைக்கு, அதுக்கு மங்கள ஸ்நானம் பண்றா, மங்கள ஸ்நானம் பண்ணச்சே நாக்க வழிக்கிறதுக்கு வசதி பண்ற, அந்த நாக்க வழிக்கச்சே உள்ள பார்த்தோம்னா வையமேழு கண்டாள் பிள்ளை வாயுல என்ன சொல்லி இந்த குழந்தை உள்ள இருந்துட்டு இருக்கேன், எல்லாம் வாங்க 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 இங்க பாருங்களேன், இந்த கண்ணன் சாதாரண கண்ணன் இல்லைன்னு சொல்லிச்சிருக்க, வாயுள் வையகம் கண்ட மடநல்லார்ன்னு சொல்ற, இப்படிப்பட்ட சக்தி விசேஷத்தை அவ்வியாஜதான்னு சொல்லச்சே தானே நமக்கு காண்பிக்கச்சே, கிம் பிரதயசே என்று சொல்ற. இது என்னன்னு நான் உன்னை சொல்ல சொல்றது, எப்படி ஏன் பிரகாசிக்கிறதுன்றது யாரால சொல்ல முடியும், இது ஈஸ்வரனுடைய சக்தி. இது அந்த சக்தியை இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுதான் இப்படிப்பட்ட அனுபவம், பகவத் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு அந்த எம்பெருமானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.